ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் கேப்டன் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் கேப்டனான விராட் கோலியுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணத்தினால அந்த போட்டியில கள நடுவராக இருந்த ஒரு நடுவர் ஒருவர் தன்னோட ஓய்வு அறையில இருந்த கண்ணாடி கதவை உடைச்சிருக்காரு. இதனால அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ஒரு போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர் முடிவுல 175 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 176 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற இலக்கு நோக்கி கிளம்பினங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ஆரம்பத்தில் விக்கெட் இழந்தாலும் கூட மிடில் வரிசை வீரர்களான குன்கிரீத் சிங் மற்றும் ஹெட்மயர் இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா ஆர்சிபி அணி ஈஸியா வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில முதல் பேட்டிங் செஞ்சு கொண்டிருக்கும் போது கடைசி ஓவரை ஆர்சிபி அணியின் பவுலரான உமேஷ் யாதவ் வீசினாரு. அதுல ஒரு பால் நோ பால் அப்படின்னு கள நடுவரால் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போது ஆர்சிபி அணியோட கேப்டனான விராட் கோலி இந்த பால் நோ பால் இல்ல சரியா தான் வீசினாரு அப்படின்னு கள நடுவர் கூட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதன் பிறகு இந்த பால் நோ பால் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு ஆட்டமும் தொடர்ந்து நடந்துச்சு. இந்த வாக்குவாதத்தை மனதில் நினைத்து கொண்டே இருந்த கள நடுவரான நிகில் லாங் அந்த போட்டி முடிஞ்ச பிறகு தன்னுடைய ஓய்வு அறைக்கு சென்ற போது அங்கு இருந்த கண்ணாடி கதவை தன்னோட காலால எட்டி உதச்சிருக்காரு. இதனால அந்த கதவுல இருந்த கண்ணாடி உடஞ்சு கீழையும் விழுந்திருக்கு. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக கிரிக்கெட் வாரியம் ஐபிஎல் நிர்வாகத்திடம் முறையிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக ஐபிஎல் நிர்வாகம் விசாரணை நடத்தி அந்த கள நடுவரான நிகல் லாங்கிற்கு 5000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இந்த செய்தி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.